ஐந்து கரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நம்ம நிகழ்ச்சியை நிறைய பேர் பார்க்கறது உண்டு. ஒரு சமயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அப்போ ஒருத்தர் சந்திச்சார். அவர் மிகப்பெரிய ஒரு பொலிட்டீஷியன். அவர் வந்து சொன்னார், சார் நான் உங்களோட நிகழ்ச்சியை எப்பவும் பார்த்துட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது உண்டு. நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு பார்த்துட்டேன்னா, நடுவில் வந்து ஒரு ஒரு வருஷம் ரொம்ப கேப் விழுந்தது. எனக்குன்னு உண்டான பதவிகள், எனக்குன்னு உண்டான விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடைபட்டிருந்தது. சரியாக பார்த்துட்டேன்னா, உங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு, அதாவது என்னென்னா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் சொன்னதை செஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஏன், நான் கழுத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள் மாலை, இதை கூட நீங்கள் சொல்லி எங்கள் வீட்டில் செஞ்சு நான் கழுத்தில் இதை போட்டுருக்கேன். நான் அதே மாதிரி பார்த்துட்டேன்னா, இப்போது ஒவ்வொரு விஷயமா என்னுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம், நிறையா என்னால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணின்னு இருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் உண்மையாகவே பெரிய அதிசயமான விஷயம். நிச்சயமாக உங்களை நேரில் வந்து ஒரு நாள் பார்க்கணும், எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறையா பேர் நம்ம செல்லக்கூடிய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு மன திருப்தியை கொடுக்கறது. ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறினாங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப மன திருப்தியை கொடுக்கறதுங்கிறத சொல்லி. சரி, இன்றைய தினத்தில், அதாவது நேற்று கேட்ட கேள்வி, பட்டினத்தாருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். பட்டினத்தாருடைய ஜீவசமாதி திருவற்றியூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. திருவற்றியூரில் பட்டினத்தாருடைய ஜீவசமாதி இருக்குது. அங்கே நீங்கள் போய் உட்கார்ந்து சுத்த நேரம் தியானம் பண்ணிட்டு வந்தாலே அவ்வளோ பெரிய ஆற்றல்கள் கிடைக்கும். அங்கே வியாழக்கிழமை போகிறது அவ்வளோ விசேஷம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், வல்லப சித்தர்னு சொல்லக்கூடிய சுந்தரானந்தருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது பாருங்கள். சித்தர்களுடைய சிறப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சுந்தரானந்த சித்தருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நான் சொல்கிறேன். சரி, இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு பாடசாலை இருந்தது. அந்த பாடசாலையில் குரு, அந்த குருவில் பார்த்துட்டேன்னா, அந்த மாணவர்கள் ரெண்டு மூணு மாணவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு மாணவன் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சமத்தாக இருக்கிறான், ரொம்ப நல்ல பையன். இன்னொருத்தன் பார்த்துட்டேன்னா, எதிர்மறையான இருக்கக்கூடியவன். அப்போது இந்த எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான், ரொம்ப கரெக்டான ஒரு பையன் இருந்துருக்கான். இவனுக்கு ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குது, இவனுக்கு ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குது. நல்ல விஷயத்துக்காக எல்லா விஷயத்தையும் இருப்பான், குருவுக்காக பணிவிட செய்வான், சரியாக இருப்பான், படிப்பான், எல்லாம் பண்ணுவான். இந்த பையன் பார்த்துட்டேன்னா, அடல் உடலாக இருந்துருப்பான், ஆனால் வெளியில் காமிக்க மாட்டான். பா டீச்சரை பார்த்தா மட்டும் பேசாமல் இருந்துட்டுருப்பான். மற்ற சமயத்துலலாம் ரொம்ப வேக வேகமாக சுட்டித்தனமாகவே இருந்துருப்பான். அப்படி இருக்கிறத ஒரு சமயம் ஒரு பொருள் வந்து அங்கே காணாமல் போயிடுது. யார் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு பார்த்துட்டுல, அந்த சேட்டை பண்ணக்கூடிய பையனில் ஒருத்தர் எடுத்து வச்சுட்டார். எதுக்காக இவர் மேலே பழி போடுறோம், ஏன்னா ஆசிரியருக்கு ஒரு பேரில் நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை டீச்சருக்கு ரொம்ப அழகாக தெரியும், அதாவது அந்த குருவுக்கு ரொம்ப அழகாக தெரியும், இவன் எடுத்துருக்க மாட்டான், இவாதான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு. சரி, இருந்தாலும் இவனை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், இங்கே யார் இதை எடுத்தா அப்படின்னோடனே அந்த பையன் சொல்கிறான், நான் பார்த்தேன், இவன் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஆசிரியர் வந்து, உண்மையாக நீ எடுத்தியா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை குருவே நான் எடுக்கலை, நீ பொய் சொல்லாத, நீ எடுத்த நான் பார்த்தேன் அப்படிங்கிற, இல்லை குருவே நான் எடுக்கவே கிடையாது. எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த பசங்க இந்த பக்கம் செட்டில் இருக்க பசங்கள்லாம் சொல்கிறா, இல்லை இவன் தான் எடுத்திருக்கான், இவன் தான் எடுத்திருக்கான், அவன் பேக்குள்ளே தான் இருக்குது, இவன் கொண்டு போய் அவன் பேக்கில் வச்சுருக்கான், அவன் பேக்கை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளேயே அந்த பொருள் இருக்குது. உடனே நீ தான் எடுத்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னையிலேருந்து உனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு கிடையாது, நீ எப்போ உண்மையை சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு விட்டுரு. அப்போது நேராக வந்தால் சாப்பிடலை, நேராக போனால் அங்கே அவனுடைய கர்மயோகாலாம் பண்ணால், அதே மாதிரி குருவுக்கு பணிவடையெல்லாம் செஞ்சான், எல்லா வேலைகளும் செஞ்சான், செஞ்செல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்தான். அடுத்த நாளும் அதே மாதிரி, அன்றைக்கி ஃபுல்லாக பட்னி, அடுத்த நாளும் காலையில் நேராக போனால் சுவாமியை கும்பிட்டா, பூஜை பண்ணால், அவன் வேலையெல்லாம் பண்ணான். திருப்பியும் குருவுக்கு பணிவடை செஞ்சான். குரு வந்து உண்மையை சொல்லி, உன் பேக்கில் தான் வந்து நீ எடுத்தியா, இல்லை எடுக்கலை. பணிவடையெல்லாம் செஞ்சான், குருவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணால், திருப்பி போனான். திருப்பியும் கேட்டான், உண்மையை சொல்லி நீ எடுத்தியா, இல்லை. இப்போ குரு வந்து கடைசியாக தனியாக கூப்பிட்டு, இதுக்கு மேலே இருந்தேன்னா உன் ஆசிரமத்தை விட்டு அனுப்பிச்சிடுவேன், இப்போ உண்மையை சொல்லு நீ எடுத்தியா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ கூட இருந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, டேதி சொத்துக்கோ பேசாமல் நம்ம ஆசிரமத்தை விட்டு வெளில போன நீ என்ன பண்ணுவேன். அப்போது அந்த பையன் சொன்னான், இல்லை நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னான். அந்த குரு பார்த்து, இங்கே வான்னு சொல்லிட்டு
அவனுக்கு கை கொடுத்து எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நீ உண்மையை பேசுகிற, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நீ வந்து நல்ல மனிதனாக இருக்கிற, அதை விட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நான் அவ்வளோ திட்டினேன், உன வெளியில் அமைச்சிருவேன்னு சொன்னேன், உன்னை சந்தேகப்பட்டேன். அப்பவும் நீ பண்ணக்கூடிய கர்மாவை, அதாவது டெய்லி நீ பண்ணக்கூடிய வேலைகளை, எனக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை சரியாக செஞ்ச, அதாவது எந்த விஷயத்தில் எதில் மனதை செலுத்த வேண்டும், எதில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமோ அதில் ஒருநிலைப்படுத்தின, எதை புறத்தில் வைக்க வேண்டுமோ அதை அழகாக புறத்தில் வைத்தேன். உன்னுடைய அருமையான இந்த நாலேஜ் வந்து இந்த உலக மக்களுக்கு பயன்பெறாக வேண்டும், நீ இனிமேல் வெளியில் போனால் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு. ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே இந்த பக்கம்னு நினச்சாங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தை போட்டு நம்ம யோசிச்சுப்போம். ஃபேமிலி, பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதை ஒவ்வொன்றா நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய நிலை நமக்கு வந்துடுச்சு. எப்படி அன்னப்பறவை பிரித்து பார்க்குறதோ அந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்துச்சுல, அந்த இடத்துலையும் பெரிய ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 11/9/2020 சார்வரி வருஷம், ஆவணி மாதம், 26 திருநாள், வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். 12:46 வரை. பின்பு திருவாதிரை. இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் கேட்டை விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. மகாகவி பாரதியாருடைய நினைவு நாள் இன்றைய தினம். முண்டாசு கவிஞன் சொல்லுவாள், எண்ணிய முதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாயின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மகான் சுப்பிரமணிய பாரதியார். பாரதியாரோட நினைவு நாள் இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த நவமி அன்னைக்கு பெருசாக நல்ல விஷயங்கள், நம்ம நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டோம். ஆனால் நவமி அன்னைக்கு ராம நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள், நம்ம பாபங்கள்லாம் போகும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகளில் நீ நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, நன்மை தரக்கூடிய நல்ல நாள், கோபத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ டென்ஷன் ஆகும், இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவோம். உடல் சில நேரங்களில் நல்லா இருக்கும், சில நேரங்களில் உபாதைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நபர்கள் பார்த்துட்டோம்னா சில வேலைகளை சரியா செய்வா, சில வேலைகளை சரியா செய்ய மாட்டா. நம்ம எண்ணிய காரியம் எல்லாமே நடந்துருத்துன்னு வைங்களேன், நமக்கு இந்த பூமியில் இடமே இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் எதிர்மறையாக நடக்கும்போது அது பெருசாக நினைத்துக்கவே வேண்டாம். வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம கோபித்து கொள்ளும் போது கோபம் பெருசாக பிறருக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் இன்றைய தினத்தில் பொறுமையாக ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பிஸ்னஸ் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு போகிறது, சம்பாத்திய காசை சரியான இடத்துல வைக்கிறது, அப்பப்போ எங்கெங்கேயா வைக்கிறது, இல்லை யாட்டியாக கொடுத்துட்றது. ஏன்னா 1 ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே அது தெரியும். அதான் முடிந்த வரைக்கும் சேமித்து வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தாய் தந்தையர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஒரு மரியாதை கொடுத்து, அவள் என்ன விஷயம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அவளுக்கு என்ன தேவைங்கிறத பண்ணி கொடுத்தல்னா அது உன்னதமான பலன்களை கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிருஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, லாபங்கள் குவியக்கூடிய நல்ல நாள். சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா பணம் வராதுன்னு நினச்சிட்டு இருக்கோம், வந்துட்டுரும். கொடுத்த இடத்துல திரும்பி கிடச்சிச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நேரத்தை உபயோகப்படுத்தி ஒரு நேரத்தை வீணாக்காமல் நம்ம செலவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த செலவு செய்யக்கூடிய நேரம் வரவாக, பண வரவாக பின்னாட்களில் ஏற்படும்னு சொல்லுவாள். ஸோ இன்றைய தினத்தில் புதிய பிஸ்னஸ் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமான புதிய புதிய நபர்களை சந்திக்கிறது விசேஷமான பலன்கள் இருக்கும். பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை பண்ணலனா அதில் சில லாபங்கள் கிடைக்கும். காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிவிடும். திருமணம் ஆகாத, திருமணம் தடையான பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, தடைகளை போக்கும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்தோம்னா ரொம்ப வேக வேகமாக செய்கிறதெல்லாம் முந்தி இப்போ அப்படி கிடையாது. பொறுமையாக யோசிச்சு யோசிச்சு செய்வேன். ஏன்னா அனுபவம் தான் ஒரு பெரிய பாடம். யாராவது நம்மளை ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணும்போது அது பெருசாகவே காதில் வாங்கக்கூடாது, அவள் பாடகு சொல்லிட்டு கூட நம்ம மழலையை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவேன்.
இது கமெண்ட்ஸ் கொடுக்கும் போதும் சரி கமெண்ட் பண்ணும் போதும் சரி பெருசா சட்டையே பண்ண மாட்டேன். ஏன்னா அது அவளுடைய உரிமை, கேக்குறேன் கேக்குறது என்னுடைய உரிமைங்கிற மாதிரி சில காரியத்தை எடுப்பேன். நல்லா படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கு பாட்டு, டான்ஸ், ஸ்போர்ட்ஸ் இது சம்பந்தமான ஆர்வம் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளானதாக பெற்றோர்கள் முயற்சி செய்வார். நல்ல மார்க் எடுப்பா, நல்ல இடத்துல சீட் கிடைக்கும், எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அப்பப்போ தடங்களாகிறது யதார்த்தமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான். அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய சில மனோதிடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, கடகராசி நேர்களே, போட்டி போட்டுட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். ஒரு வார்த்தை பேசினாலும் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். உங்களுடைய பேச்சு செயல்பாடு எல்லா விஷயங்களும் வித்தியாசமாக தென்படக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் மேனேஜ்மெண்ட்ல இருந்துருக்கலாம், மார்க்கெட்டிங் சம்பந்தமாக இருந்திருக்கலாம், ஃபினான்ஸ் சம்பந்தமாக இருந்திருக்கலாம், பேங்க்ல வேலை செஞ்சுருக்கலாம், புதுசாக பிசினஸ் ஆரம்பிக்க நினைச்சிருக்கவளுக்கு அனுகூல்யம் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இத்தனை நாள் ஏமாந்தாச்சு, இனிமே ஏமாறப்படாது, நீ கொஞ்சமாக செல்ஃபிஷ் வேணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துருக்கும். இன்னைக்கு யோசிப்பேல் திருப்பி அடுத்த நாள் மறந்துடுவேன், இவாட்ட பேசவே கூடாது அப்படின்னு நினச்சிருப்பேன், அடுத்த நாள் சாதாரணமாக பேசுவது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல நல்ல நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் நினைக்கும், நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரியம் நடந்துருச்சுன்னா பாப்பா எனக்கு நேரம் நன்னா இருக்காட்டிருக்கு அப்படின்னு யோசிப்போம். சில காரியம் நடக்கலை அப்படின்னு பார்த்தா சரி நான் எவ்வளோ முயற்சித்தாலும் அது நடக்கலையே அப்படிங்கிற யோசனைகள் யதார்த்தமாக இருக்கும் இல்லையா. இன்றைக்கி அப்படி கிடையாது, எந்த காரியத்தை நினைத்தாலும் நடக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. பெண்களுக்கு சில நல்ல முன்னேற்றமான விஷயங்கள், அதாவது நம்ம எடுத்த காரியத்தை முடிக்கணும், அதுக்கு எவ்வளவு வைராக்கியமாக இருக்கணுமோ அவ்வளோ வைராக்கியமாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர். அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சகோதர சகோதரிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச நல்ல காரியம், அவங்களுக்கு திருமணம், வேலை, அல்லது அவங்க ஏதாவது வாங்கினாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறது, அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம் வச்சானா அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, இது போன்ற சில எண்ணங்கள் யோசிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா சில விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் ஒத்து போவோம், சில நேரங்கள் ஒத்து போக மாட்டான். சரி, என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவ மனைவி குழந்தைகள் இல்லை கணவர் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சில விஷயத்தை போவேன். ரொம்ப நம்மக்கிட்ட பேசினாலா அவட்ட வெளிப்படையாக பேசுவது, பாரு என்னோட விஷயம் இதுதான், இது தெரிஞ்சுக்கோ, இனிமேல் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்படி ரொம்ப அழகாக பேசுவேன். அந்த மாதிரி வேலைக்கும் உத்தியோகத்துக்கும் முக்கியத்துவம் இத்தனை நாள் கொடுக்கலைனாலும் இனிமேல் அதுக்கு கொடுத்து இதுக்குண்டான செயல்பாடுகளை முழுசாக செயல்படும் பொழுது நிச்சயம் வெற்றிகள் காத்துருக்குன்னு சொல்லுவாள். விடாமுயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் தோண சில மன சஞ்சலங்கள்லாம் மறையக்கூடியதாக இருக்கும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கூடுதலாக இருந்துருக்கும். தெய்வீக நம்பிக்கையும் ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து தான் தேவை. 4 பேர் நல்ல வார்த்தை சொன்னால் அதன் மூலமாகவே நான் வந்து முன்னேறிண்டு போவேன். இப்போ 4 பேர் நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு நல்ல மனுஷால கூட வச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு சென்னிமலை முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி நேர்களே, அப்பப்போ சில சலனங்கள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு தெளிவுகள் பிறக்கணும் அப்படின்னு சொன்னால் எதையுமே பெருசாக எடுத்துக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் யோசனைகள் இல்லாமல் சில தடுமாற்றங்களும், மத்தியானத்துக்கு மேலே சில காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருத்தர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப யோசிச்சு யோசிச்சு செய்வது மத்தியானத்துக்கு மேலே அந்த காரியத்தை ஒதுக்கி வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் அப்பப்போ பதட்டத்தை கொடுக்கும். சுச்சுவோ நாள் நெருங்கிகிட்டே இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, கல்யாணம் வச்சுருக்கோமே, சீமந்தம் வச்சுருக்கோமேனு பயப்படவே வேண்டாம். எல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தில் ரொம்ப சுபமாக நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 இந்த மாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷியராசி என்பர்களே, கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். எந்த விஷயத்தை நோக்கி நம்ம செயல்படுறோமோ அது உங்களுக்கு நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சின்ன சின்ன விஷயத்தை கோவித்துக்கிறதே அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எது நடக்குமோ அதை பற்றி சிந்திங்க, எது நடக்காதோ அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். அனுஷம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கவா, சில பேர் சொல்லக்கூடிய அப்படியே விஷயத்தை நம்பிடுவோம், அப்படி நம்பவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் எதற்காக இவா சொல்கிறா, இவா லாபத்துக்காக சொல்கிறாளா, இல்லை இவாளுடைய ஏதேனும் அதில் சின்ன விஷயங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப யதார்த்தமாக எல்லாத்தையும் நம்பாதே அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இனிமே நம்ம பட்ட விஷயங்கள் போது இனிமேல் படப்படாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா இனிமேலும் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு.
தனுராசி என்பவர்களே உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்வீல் நடைபெறக்கூடிய எல்லா காரியங்களும் இறைவனோட செயல்தான் பாப்ப என்ன நடக்கிறது அப்படிங்கற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணிட்டே இருக்கும் அதே மாதிரி நல்லதாவே நடக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பத்தி சிந்திப்பீல் அதே மாதிரி இத்தனை நாள் பிறருக்காக பண்ணி கொடுத்த நமக்காக நாம சாதிச்சுக்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தை மனதில கொண்டு வந்து கொடுத்துருவேன் முந்தி இருந்த பிசினஸை விட இப்போ ஒவ்வொன்றா நல்லா வரும் கார்பெண்டர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க சரி இரும்பு சம்மந்தமான உத்தியோகத்தை பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி அதே மாதிரி பார்த்தா ஃபேப்ரிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க சரி பிளாஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி புதிய புதிய வியாபாரங்களை நம்ம பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகளை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன சின்ன கடை வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் பெருசாகணும்னு சென்றிருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரும் மார்க்கெட்டிங் சம்மந்தமான பிசினஸில் இருக்கிறவாளுக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக முன்னேறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ப்ராஜெக்ட்லாம் வருது இதை பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்டில் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்துக்கு இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு மகராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தை நினச்சி அப்பப்போ பார்த்துட்டுலாம் சந்தோஷப்படுவீர்கள் பார்த்தியா இறைவன் நம்ம கூடவே இருந்துட்டு இருக்கான் யார் 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 குணங்கள் எப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெரியப்படுத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் குழந்தையோட படிப்பில் ரொம்ப அக்கறை செலுத்துவேன் திருமண காரியத்துக்கு அக்கறை செலுத்துவேன் சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டு இருக்கலாம் அதே மாதிரி கொடியோகிராஃபராக இருந்துட்டு இருக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டாங்கன்னா ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பட்டு இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக எடுக்கணும் நம்ம ஒரு ஃபிலிமாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இருக்கும் சொந்த பந்தங்கள் இவாளுக்கு பணம் கொடுத்த திருப்பி வருமா வராதான்னு பயந்து நின்றுவா தானாக அந்த பணம் வரும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இனிமேப்பட்டு யாருக்கேனே இதனும் பண்ணும்பொழுது ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சுட்டு பண்ணுங்க உங்களுடைய தேவைகளை அறிந்து கொண்டு அதுக்கேற்றப்போல் செயல்படுவோம் வீட்டுக்கு தெரியாது இதை பண்ணுறேன் என் மனைவிக்கு தெரியாது என் கணவருக்கு தெரியாது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது அப்பாவுக்கு தெரியாது இதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது பிடித்தமான உணவை உண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றக்கூடிய அற்புத வழிபாடு மகரராசி அன்பர்களே என்னதான் பிறருக்கு நம்ம சொன்னாலும் நம்மளுக்குன்னு வரும்போது குழப்பம் ஏற்படுறதே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துருக்கும் இருப்பினும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு இறைவனுடைய அனுகிரகம் கூடவே இருந்துருக்கு சக்தியோட நம்ம இருக்கும் பொழுது எந்த சக்தி நம்மளை ஒன்றும் பண்ணாது அதாவது கெட்ட சக்தி நம்ம ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறேன் ஏன்னா இறைவனே நம்ம கூட இருக்காருங்கிற ஒரு எண்ணங்களோடு செயல்படுவேன் சில எதிர்ப்பு வரக்கூடிய நபர்கள்லாம் உங்களை விட்டு தள்ளி போயிடுவா சில லாபகரமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருந்துருக்கும் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முயற்சிகள் எடுத்து செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் நிறைய செடி வளர்க்கணும் வீட்டில் நிறைய மூலிகைகள் வைக்கணும் இந்த மருத்துவ விஷயங்கள்லாம் நம்ம படிக்கணும் அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூஜை புனஸ்காரங்கள் மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ரொம்ப ஆர்வமாக இருந்துருப்பார் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள் பார்க்காத அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம கூட சேர்ந்து படித்தவா இன்றைக்கி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்போ பழைய விஷயங்கள்லாம் நினைப்பேன் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்கள் மீனராசி நேயர்களே ஒரு சில காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் இந்த பதற்றமான அந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இருக்காது நீங்கள் போய் அந்த காரியத்தை வெற்றி கொள்வீர்கள் நிறையா சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது நிறையா வழிமுறைகள் மனசில் இருக்குது ஆனால் எக்ஸிக்யூஷனில் இருக்கணும் அப்படி இருந்தது நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன காரியங்கள் பயந்து நின்ற விஷயங்கள்லாம் சக்ஸஸாக போகக்கூடியதாக இருந்துருக்கும் சில நபர்கள் இருக்கா இவ்வாட்ட இருக்க டேலண்ட் என்ன இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம்னு யோசித்து செயல்படுவோம் அதே மாதிரி நடக்காதுன்னு நினச்ச விஷயங்கள் நடக்கவே நடக்காது நடக்கும்னு நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுப்பீங்க பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்குள்ளான அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் யார் எதிர்த்து பேசினால் நீங்கள் கூலாக இருந்தால் அதுக்குண்டான பதில்களை சொல்வீர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது எப்பவுமே நமக்கு நிறையா குழப்பங்கள் இருந்துட்டுருக்கு மனதில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துட்டுருக்கு வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் ஒரு காரியத்தை நோக்கி நம்ம நினச்சின்னு இருக்கோம் இந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகணும் எல்லாருக்கும் வீட்டில் சௌபாகியங்கள் கிடைக்கணும் வீட்டில் வந்து ஒரு திருப்திகள் வேணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கும் என்னமோ தெரியல சார் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு சரியில்லைன்னு வருத்தப்படுறவாளுக்கு கூட இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் பல பேர் பல விதத்தில் சொன்னாலும் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவலுக்கு அதி உன்னதமான பலன்கள் உண்டு இல்லையா சரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பூஜையை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் சிவலிங்கம் நீங்கள் வச்சுருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து சிவபெருமானுடைய படம் இல்லை உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தினுடைய படம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம்
முருகப்பெருமானாக இருக்கலாம், வேல் வச்சுட்டு இருக்கலாம். ஸோ ஆக இது ரொம்ப விசேஷமான பலன் தான் நான் சொல்ல போகிறேன். அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கலன்னா, ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு சங்கு வீட்டில் இருக்கணும். அப்படி அந்த சங்கு இருக்கல அப்படின்னு சொன்னால், சங்கு வச்சு பண்ணால் ரொம்ப விசேஷம். சங்கு இல்லை அப்படின்னு சொன்னால் பஞ்சபாத்திர ருத்ரன் எடுத்துக்கணும். அப்புறம் அது ஃபுல்லாக பில்வத்தை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. பில்வத்தை போட்டுண்டு சிவலிங்கம் வச்சுருந்தேல் இல்லை முருகப்பெருமானை வச்சுருந்தேல், எதுவுமே கிடையாது சார், எங்கள் வீட்டில் ஒரே ஒரு படம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சிவபெருமான் லிங்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சங்கு எடுத்து நம சிவா நம சிவா நம சிவா நம சிவா நம சிவா நம சிவான்னு அபிஷேகம் பண்ணுங்க. இப்படியே அந்த முழுக்க அந்த பில்வ தண்ணின்னு சொல்லுவாள், அந்த பில்வ தண்ணியை முழுக்க பார்த்துட்டேன்னா நீங்கள் அந்த ஜலத்தை விட்டுட்டு கடைசியில் இருந்த பில்வத்தை எடுத்து ஒவ்வொன்றா அர்ச்சனை பண்ணுங்கள். சிவபெருமானுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை சொல்கிறது ரொம்ப விசேஷம். நான் வேல் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக வேலுக்கும் இதே மாதிரி பண்ணலாம். அதுக்கும் பில்வம் தான் நீங்கள் உபயோகப்படுத்தணும். இப்படி பில்வத்துனால அபிஷேகங்கள் பண்ணும்போது வீட்டில் செல்வம் பெருகும், அமைதி கூடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சரி, இந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை என்ன பண்ணுறது, அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை அப்படியே பிடிச்சி வீடு முழுக்க புரோக்ஷணம் பண்ணலாம், தனக்கு புரோக்ஷணம் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது அதி உன்னதமான பலன்களை கொடுக்கும். நல்லா பாருங்கள், மந்திர சக்திக்கு இல்லாத சக்தி வேறு எதுக்குமே இல்லைன்னு சொல்லுவாள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த கை இருந்துருக்கு, நான் பேசக்கூடிய காற்று இந்த கையை ஒன்றுமே பண்ணாது, ஆட்டாது. ஆனால் ஒரு பெரிய புயல் அடிச்சுன்னா இந்த கை ஆடும். என்ன, இதுவும் காற்று தான், புயலும் காற்று தான். எதுக்கு உன்னதமான பலன்கள் அப்படின்னு கேட்டோம்னா, ரொம்ப ஃபோர்ஸாக அது இருக்கும் பொழுது அதுக்கு பலன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி ரொம்ப அதி உன்னதமான சக்தி என்னதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய நமசிவாய நாமத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாத சிவபெருமானுடைய மந்திரத்தில் இருந்துட்டுருக்கு. உங்கள் மனசார இந்த வழிபாட்டை பண்ணி பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வழிபாடெல்லாம் பண்ணால் மாறுமா, வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்குமா, நல்லாயிருக்கு, நீங்கள் பண்ணி பாருங்களேன், இது பெரிய உன்னதமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்த மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.